அதாவது கேன்சர் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு ஒரு டேட் கொடுத்தா கரெக்டாக வெயிட் போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நல்லா கரெக்டாக டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே எப்படி சூப்பர் சயின்டிஸ்டாக கேட்குறாங்க. இது ஒரு கதை சொல்கிறாங்க. எது நினைக்கிறோமோ அது நடக்கும். முதல்ல சொன்னாங்களா, இப்போ உங்ககிட்ட வந்து நான் இன்னும் 50 நாளுக்கு அப்புறம் உயிர் போகும்னு சொல்லிட்டா நான் ஒன்றும் சொல்ல, நீங்கள் நம்பிட்டா நீங்கள் அவ்வளோ செத்து போயிருக்கோம் அவ்வளோ. உங்கள் மனசு தான் நினச்சிருக்கு. அதாவது எப்படின்னா, இயற்கை மருத்துவத்துக்கு போனால் சாயந்தரம் வாழைப்பழம் நிறைய கொடுப்பாங்க. கொடுத்து சொல்லுவாங்க, சார் இயற்கை மருத்துவத்துக்கு வந்திருக்கீங்க, நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு எதுவுமே சாப்பாடு கொடுக்க மாட்டோம், காலையிலேருந்து கலவோம் தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம், நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தான் நாங்கள் ஒரு ஃப்ரூட் ஒரு ஜூஸ் கொடுப்போம், அது வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. உள்ளே போகும்போதே உங்கள் பேக்கில் முறுக்கு மிச்சம் வச்சுங்கன்னு எடுத்து வச்சுருப்பாங்க, காம்பவுண்டு போட்டிருப்பாங்க, வாட்ச்மேன் இருப்பாங்க, உள்ள ஒன்றும் கிடைக்காது. இப்போ என்ன உங்களுக்கு மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, என்னது நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தான் நம்ம சாப்பிட முடியும்னு செக் பண்ணி பாருங்க. அடுத்த நாள் காலையில பசியே எடுக்காது, நினைச்சாலும் பசிக்கு தெரியுங்களா. உண்மையே பார்த்தா சாப்பாடு கிடைக்கிறதுனால பசிக்குது, சாப்பாடு இல்லைன்னா பசி எடுக்காது. ஒரு ரெண்டு குரு சொல்லுவாரு, சாப்பிட்றதுனால பசிக்குதா, பசிக்கிறதுனால சாப்பிட்றதுனால, சாப்பிட்றதுனால பசிக்குது. ஒரு இருட்டு ரூம்ல கொண்டு உங்களை உட்கார வச்சுட்டு டைமும் பார்க்க முடியாம ஒரு வேலையை கொடுத்துட்டா பசி எடுத்தா சாப்பிடுங்கன்னு சொன்னா நீங்க சாப்பிட டைம் எடுத்து இருக்கும், அன் டைமா இருக்கும், சாப்பிடவே மாட்டீங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்ருப்பீங்க, அப்புறம் பசிக்காது. நம்ம இந்த டைம் பார்த்து என்ன பண்றோம், இந்த வேலையை பார்த்து டைம் பார்த்து சைக்காலஜியா சாப்பிட்டுருக்கோம். அப்போ உங்களுக்கு நைட்டே வந்து நாளைக்கு 6 மணிக்கு தான் சாப்பிட முடியும்னு சொன்னனால உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லா பசிக்காது, ஆனா கரெக்டா 4 மணி ஆனா போதும் பசி ஆரம்பிச்சிடும். காலையில இருந்து இல்லாத பசி 4 மணிக்கு எப்படி ஆரம்பிச்சது, ஏன்னா 5 மணிக்கு சாப்பிட போறோம் நேரத்தை முடிவு விட்டீங்க, 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு ஜீரோ சுரக்க ஆரம்பிக்கும். ஒரு நாட்டில் ஒரு ட்ரெயின் கண்டுபிடிச்சாங்க, அந்த ட்ரெயின் ஒரு மோனோ ட்ரெயின், சிங்கிள் ட்ரெயின், ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இது கதையை உபயோகமாக தெரியல. அந்த ட்ரெயின் ரொம்ப வேகமாக போக முடியுது, ஒரு காட்டு வழியாக போகுது, ரொம்ப ஸ்பீடு. ஒருவேளை காட்டு வழியாக வேகமாக போகும்போது மிஸ் ஆகி கீழே வந்துச்சுன்னா வெறும் பாறையாக இருக்கு, மழையாக இருக்கு, உடஞ்சி சேதாரமாக சொல்லி புல்லட் ப்ரூஃப் நல்லா ஸ்ட்ராங்கான கண்ணாடி மூலமாக அந்த டிசைன் பண்ணி எதுபட்டாலும் உடையாத பண்ணிட்டாங்க. எதுவுமே உடையாத பண்ண நடந்துச்சு, காத்தே உள்ள போக முடியாமச்சு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, உள்ள டிசைன் பண்றாங்க, ஒருவேளை இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடையாது, ஆனா உள்ள இருக்கும் காத்து விடுமில்ல, அதுக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு சிஸ்டம் வைக்கிறாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல 24 மணி நேரமும் ஒருவேளை அந்த ட்ரெயின் போய் வேண்டி சேரது சேராம ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரு 24 மணி நேரத்துக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்றதுக்கு ஒரு ஒரு சிஸ்டம் வச்சுட்டாங்க, ஒரு கண்டெய்னர் வச்சுட்டாங்க, வச்சு எழுதி வச்சுட்டாங்க. இப்போ அந்த ட்ரெயின் போகுது, ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட்னா தவறி விழுந்துருச்சு, எங்கேயும் மழை மேலே விழுந்துருச்சு. இவங்க என்னன்னா எப்படியும் 24 மணி நேரத்தில் ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சிடலாம், சாட்டலைட்ல இருக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த ஆக்சிடென்ட் ஆகும்பொழுது ஏகப்பட்ட மழை வெள்ளம் அந்த ட்ரெயினை கண்டுபிடிக்க முடியல, தெரிஞ்சுக்கிறாங்க. உள்ளிருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பயந்துட்டாங்க, ஐயோ நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம், ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வெளியே போகிறதும் முடியல, உடைக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கான கண்ணாடி உள்ள மாட்டிட்டு, என்ன பண்ணுறது பார்க்கும்போது ஒருத்தர் பார்க்கறாரு, ஒரு பார்க்கும்போது எழுதியிருக்கு, யாரும் பயப்படாதீங்க, நாங்கள் சேட்டலைட் ஹெலிகாப்டர் வச்சுருக்கோம், எப்படி ஒரு கண்டுபிடிச்சிருவோம் ஆக்சிடென்ட்னா எழுதி வச்சுருக்க இடத்துல, ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, இந்த ரூம்குள்ள இந்த பட்டனை தட்டினோம்னா 24 மணி நேரத்துக்கும் ஆக்சிஜன் சப்ளை ஆகும், உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அமைதியாக இருங்க. அதாண்டி ஒரு தள்ளிவிடாச்சு இப்போ இருக்கிறாரு. ஆனா அந்த ட்ரெயினை போய் காப்பாத்துறதுக்கு 28 மணி நேரம் ஆயிடுச்சு. 28வது மணி நேரத்துல போய் அந்த ட்ரெயினை காப்பாத்தி உடைச்சு பார்க்கும்போது அத்தனை பேர் செத்து விடுறாங்க, உயிர் இல்லை. ஆனா அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு, இவங்க கண்டிப்பா காற்று இல்லாம ஆக்சிஜன் இல்லாம யாருமே சாகல, வேற ஏதோ காரணம் சொல்றாரு. அப்போ என்ன நடந்திருக்கு கேட்டீங்கன்னா, ஆச்சரியப்படுவீங்க, என்னன்னா அந்த ட்ரெயின்ல 200 பேர் உட்காரலாம், அன்னைக்கு இருந்தது 20 பேர் தான், 200 பேருக்கு 24 மணி நேரத்துக்கு ஆக்சிஜன் வச்சிருக்காங்க. அப்ப 20 பேருக்கு ஒரு 40 மணி நேரம் ஆகுமா தீர்ப்பு இருக்கு. ஆனா இருக்க அத்தனை பேருக்குமே படிச்சுட்டாங்களா,
இன்னும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆஜின் தீந்து போயிடும், நாம செத்து போயிடும் நம்பிக்கை. அப்ப டைம் ஆயிட்டே இருக்கு, பயம் இல்ல, எப்படி காப்பாத்திடுவாங்க? அந்த 23 நேரம் போகும்போது பயம், இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, ஒருவேளை காப்பாத்தலன்னா இந்த ஆஜின் தீந்து போயிருமே சொல்லி பயத்துல இருந்து யாரோ ஒருத்தர் செத்துருப்பாரு. அந்த பயத்துல செத்தத பார்த்துட்டாங்கல்ல, செத்தத பார்த்தோட மத்தன இப்படி 4 பேர் செத்து நடந்தாங்க மனசாலே எல்லாரும் ஆமா செத்து போய் சொல்லி சொல்லி அந்த டைம் பார்த்து செத்து போயிட்டாங்க எல்லாரும். அப்போ மனசுதான் காரணம். கேன்சர் எய்ட்ஸ் உங்களுக்கு இருக்குதுங்க அப்படின்னு கண்டுபிடி சொல்லி இன்னும் 15 நாள்ல செத்துருவீங்க, என்னோட ரிப்போர்ட் பிரகாரம் நீங்க பையனா செத்து போயிருன்னு சொன்னா அதை நம்பளீங்கன்னா பையனா செத்து போயிருவீங்க. பாருங்க 15 நாள்ல குணமாக முடியும் அதே நம்பிக்கை வச்சுனா குணமாயிட்டு போயிருக்கு. ஆனா என்ன பண்ணுவோம், நல்ல விஷயம் நம்ப மாட்டோம், கெட்ட விஷயத்து நம்புவோம். 15 நாள்ல குணமாகும் சொல்லி அதை மறந்து கொடுத்து குணமாகும் சொல்லி குணமானது இல்லை, என்ன யாரும் நம்பினது இல்லை, ஆனா சாவு போட்டு நம்புறோம். சைக்காலஜி, கெட்டதை நம்புறதும் நல்லதை நம்பறதும் சைக்காலஜி. ஒரு பார்க்ல உட்காந்துருப்பீங்க, ஒருத்தர் ஓடி வந்து யாருமே தெரியல, ஒருத்தர் ஓடி வந்து வடையா அறிவு இருக்காது, என்ன பண்ணுவீங்க, ஏ போட வடைய உடத்த அறிவு இல்ல ரொம்ப அம்மா திட்டிருவீங்க, கெட்டவங்க நாலு பேர் திட்டிடுவோம், குடும்பத்துல திட்டிடுவோம். யோசிச்சு பாருங்க, இதே தனியா உட்கார்ந்து இருக்கீங்க, ஒருத்தர் ஓடி வந்து யாருமே தெரியல, ஐ லவ் யூ என்ன பண்ணுவீங்க, ஐ டு லவ் யூ, ஐ டு லவ் யூ அப்படி சுத்தி பாப்பீங்க. என்னவா நீ யாரு, உன்னை யாருமே தெரியலையே, எதுக்கு என்னன்னு ஐ லவ் சொல்ற, என்ன காரணம் கேட்பீங்களா, திரும்பி சொல்லிருக்கீங்களா? அப்போ கெட்டதுனா மட்டும் அடுத்து சொல்றீங்களா, இதே வடையாள திட்டம் பொழுது சுத்தி பத்தி பார்த்துட்டு என்னவா நீ என்ன வடையாள சொன்ன, எனக்கு சம்பந்தமே இல்லையே, நீ யாரு கேட்டுக்கோமா? அப்ப என்ன கெட்டதை உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறதே இல்லை, என்னடா எப்படி சொல்றேன்னு பாத்தீங்களா, நான் எப்படி வந்து ஐ லவ் யூ சொன்னேன் கவலையில் பேசிட்டு. அதனால இந்த மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சாக வேண்டிய அவசியம் இல்லை, ஃபிக்ஸ் பண்ணி குணப்படுத்துங்க, அது பெருமை. நான் இந்த 10 நாள்ல கேன்சர் குணப்படுத்துவேன், குணப்படுத்த முடியும்னு நம்பி பாருங்க, குணமாகும்.